இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு நீதிமானின் கடமைகள். தியான வசனம் 15 சங்கீதம் 1 வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? நீதிமானின் கடமைகளை குறித்து வேதாகமம் எங்கும் காணலாம். யார் நீதிமான் என்றும் அவர்களுடைய கடமைகள் என்ன என்றும் திட்டமாக வேதம் போதிக்கிறது. நாம் அவைகளின்படி நடக்கிறோமா என்று ஆராய்வது நமது கடமை. கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நமது குணநலன்களை பேணி பாதுகாப்பது நமது ஒப்பற்ற வேலையாகும். நீதிமான் யார் என்றும் அவர்களுடைய கடமைகள் குறித்தும் தொடர்ந்து பார்க்கலாம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருப்பான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் 15:2-5 வசனங்கள் கூறுகிறது. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:5-9 வசனங்கள். நீதிமானின் அனுபவத்தை பெற இன்று நீங்கள் ஆயத்தமா? தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் மகா கிருபையும் அன்புமுள்ள தேவனே, நீதிமான்களாக வாழ விரும்புகிறோம். எங்களை வழி நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.